Welcome to Haynes Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 300 கிராம் போன்லெஸ் சிக்கன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் chili sauce. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிரலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை, நல்லா பீட் பண்ணி எடுத்த முட்டை, இதையும் ஒரு கால் மணி நேரம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் ஒருக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸை நம்ம எடுத்து நம்ம மாவுல கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங் செய்யலாம். அதுக்கு நம்ம சிக்கனை முட்டையில் போட்டு அதை மறுபடியும் நம்ம மைதால சேர்த்து நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெய்க்குள்ளே பொறிக்க போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம பொறிக்க போட்டுடலாம். நம்ம சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போவுமே நல்லா மொறு மொறுன்னு வருது. நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க நம்ம சிக்கன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியா ஜூஸியா இருக்குன்னு பாருங்க. இது வந்து KFC ஸ்டைல்ல பண்ற ஒரு சிக்கன் தான்.